ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 3 மாதமாக கோழி வளர்த்துட்ருக்கேன். இது உள்ளே அடைச்சி போட்டலாம் வளர்க்கல. இது ஒரு 15 சென்டி இடம். இந்த இடத்துக்குள்ளே தான் வளர்த்துட்ருக்கேன். இதுக்கு மெடிசின் இன்னும் வர கொடுத்ததில்லை. ஆனால் எனக்கு மழை டைமில் இந்த இடத்துலலாம் தண்ணி நிறையா கெட்டிருச்சு. ஆமாம், பாருங்கள், கோழிலாம் பாவம். இங்கே ஃபுல்லாக மழை, எங்கள் ஏரியாவில் தண்ணிலாம் மேலே வந்துட்டு எங்களுக்கே இடுப்பு அளவுக்கு இருக்கு. பாருங்க ஐஸ், ஃபுல்லாக மழை காய்ஸ். இங்கே கல்மண்டத்தில் கோழிலாம் பாவம், நிற்க முடியாமல் இருக்குது இடம்லாம். உங்களுக்கு கேமராவே ஒழுங்காக தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக தண்ணி. இப்போ தான் தங்கி ஒவ்வொன்றா கூண்டில் போட்டுட்ருக்கோம். அதில் எல்லாத்துக்குமே சளி பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஒரு 5 கோழி ஆனால் செத்துட்டு, கண் மூடி இருந்துச்சு 2 கோழிக்கு, மற்ற 3 தும்மிட்டு கிடந்துச்சு செத்துட்டு. மெடிசன் கொடுக்கல, இது எல்லாமே அது கூட சேர்ந்தது தான். ஆனால் இதுக்கு எதுவுமே ஆகலை, இது எல்லாமே பொழைச்சிருச்சு. இதுக்கு தீவனம்னு பார்த்திங்கன்னா, காலையிலேயே வீட்டிலேருந்து கஞ்சி கிடக்கும், கஞ்சியை கொண்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் மீன் வாங்கி அவிச்சு போட்டுருவேன். இதுதான் சாப்பிடுவோம். இந்த கோழிலாம் மீனை தின்னதுனால தான் இந்தளவுக்கு வளர்ச்சி இருக்குது. இது 4 மாதத்து சேவல் தான். ஓப்பன் பிளேஸில் தான் வளர்த்துட்ருக்கேன். இது இப்போ சோறு கஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கும், தின்னுட்டதுக்கப்புறம் கொத்திட்டு திரும்ப செடியை கொத்த போயிடும். அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுத்துரும். இது வந்து கீரிராஜா கோழி. இந்த கீரிராஜா கோழி கரெக்டாக 4.5 மாதம் ஆகுது. 3.5 கிலோ இருக்குது கோழி. இந்த வாரத்தில் 2 வெட்டினோம் போன வாரம். அதில் 1.5 கிலோ இருந்துச்சு. காரணம்னா ஃபுல்லாகவே மீன் நான் வாரத்தில் 2-3 வாட்டி போட்டுருவேன். 2-3 வாட்டி போட்டதுனால ஃபுல்லாக மீனை தின்னதுனால இந்த அளவுக்கு வளர்ச்சிருக்கு. கேட்ட ஒருத்தங்கிட்ட எப்படி பேசாச்சு, நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா கொடுக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ இதே மாதிரி கீரிராஜா இந்த மாதிரி ரக கோழிகள்லாம் வந்து மீனில் உள்ள ஒரு கெமிக்கல் ஏதோ அதுக்கு இருக்கிறதுனால கோழிலாம் சீக்கிரம் வளர்ந்துடும் அப்படின்னாங்க. நல்லா எடை போடுனாங்க. அதேமாதிரி நல்லா எடை போட்டு ஒரு 5 கோழி செத்துச்சு. அதுக்கப்புறம் எந்த கோழியுமே சாகலை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் மரத்தில் தான் எல்லா கோழியும் அடையும். இதில் தான் உள்ள 2-3 கோழி மட்டும் தான் உள்ள அடையும். இது எல்லாமே ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான். இதில் அந்த இதில் ஒரு ஒயிட் கலர் அடிக்கிறது சோனாலி ரகம், சிறுவடன்னு சொல்லி சின்னதில் வாங்கினது எல்லாமே. பெருசான பிறகு தான் எது ஒரிஜினலு எது பண்ணுன்னு தெரியுது. இந்த சேவல் சின்னதில் வாங்கிட்டு வந்தது தான். இதுவும் நல்ல வளர்ச்சி. அதோட பூவை மட்டும் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்கு. அதோடய காலில் முள் வளர்ந்துமாங்க. அந்த முள் லைட்டாக தான் வெளியேட்டி பார்க்கு, அந்த அளவுக்கு வளரலை. இதே கொஞ்சம் வரும் ஒரு 8-9 மாதம் கோழியாக இருந்துச்சுன்னா நல்லா முள் தெரியும். மீன் போடுறதுனால இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது. அதோடய பூ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, பூ எவ்வளோ பெருசாக இருக்குது. அது கருங்கோழி சேவல், அது பெருசாக தான் வாங்கினேன். அது கிண்ணி கோழி அங்கே நிற்கிறது. இது சிறுவடை. ரெண்டுமே முட்டை விடுற பருவத்துக்கு வந்துட்டு இப்போ தான் சேவல் மிதி உள்ளது. இது வரைக்கும் மெடிசனே கொடுத்ததில்லை எதுக்குமே, ஓப்பனாக வளர்க்குறதுனால.